இன்றைக்கி நாம சைலோன்ற வெப் சீரிஸோட 8வது எபிசோடில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 7 எபிசோடு வர போட்டிருந்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, அப்போ தான் இதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு புரியும். இது எபிசோடு 8, ஹானா ஜூலியட்டோட அம்மா. இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சின்ன ஜூலியட்டையும் அவங்க அம்மாவையும் வந்து காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட பேர் வந்து ஹானா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு தோட்டத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட இவங்க வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலாக வந்து இவங்க வந்து ஒரு பாக்ஸை வந்து கொடுக்குறாங்க. அப்போதைக்கு அதை கொடுக்கும்போது கூட அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பொருளை வச்சிருக்கதே உங்களுக்கு ரொம்ப ஆபத்து, சைலோவில் இருக்கவங்க வந்து உங்களை பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பாக்ஸை வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா நம்ம ஜூலியட் வந்து அந்த பாக்ஸை வாங்கிட்டு திறந்து பாக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன முயல் இருக்கு. இந்த முயல் எதுக்குமா இருக்கு, நம்ம வந்து இதை வெட்டி சாப்பிட போறோமா சொல்லி அவங்க கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, இதுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இதை வந்து நம்ம குணமாக்க போறோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க அம்மா வந்து ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, டெலஸ்கோப். அந்த டெலஸ்கோப்பை வச்சு இந்த முயலுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா அதுக்கு வந்து ஹார்ட்டை வந்து சரி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை யாருக்கும் தெரியாம அந்த முயலை வந்து ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைலோல இருக்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிருந்திருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களோட வீட்டுக்கு வந்து சோதனை போட வந்திருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு டிவைஸ் வச்சிருந்திருக்கலாம்ல, அதை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு எல்லா பொருளையும் வந்து உடச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவங்க கூட வந்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க தான் வந்து இவங்களை வர சொன்னீங்கன்னா உங்களுக்கு அறிவு இல்லையா, நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, இந்த டிவைஸ் வச்சு நிறைய பேருக்கு வந்து நம்மளால வந்து ஹார்ட் ஆபரேஷன் வந்து பண்ண முடியும், எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்திருப்பாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த மாதிரி இது வந்து சைலோடது, சைலோ கிட்ட வந்து நம்ம கொடுத்தாங்கன்னா அவங்களை மீறி நம்மளால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே இவ என்ன பண்ணியிருப்பானா அப்படியே வெளியில போயிருந்திருப்பான், பொருள் எல்லாம் கீழே போடுங்க அப்படியே வைங்க நான் வந்து எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸை எடுத்தாந்து வச்சிருந்திருப்பாங்க. அதை பாக்குற அந்த ஆர்கனைசேஷன் காரன் என்ன பண்ணியிருப்பானா ஒரு சுத்தியில எடுத்து அதை வந்து தூள் தூளா உடச்சி எரிஞ்சிருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே நம்ம ஜூலியட்டுக்கு வந்து ரொம்ப சோகமா இருந்துட்டு இருந்திருக்கும். அவங்க அம்மா அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க. இங்க அழுக ஆரம்பிச்சா அவங்க அம்மாவும் சரி, இங்க சோகமா இருக்க நம்ம ஜூலியட்டும் சரி, இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு வந்து இவ்வளவு சுத்தமா பிடிக்கவே இருந்திருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ் முழுக்க வந்து இவங்க அப்பா விட்டு விலகியே தான் இருந்துட்டு இருந்திருப்பான். இப்ப கதை நடந்து பிரசன்டா நடக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்ப போன எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவ என்ன பண்ணிருப்பானா ஒரு ஹார்ட் டிரைவ் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பான். அதாவது குளோரியா கிட்ட போய் அவங்களோட அந்த ரகசியத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த வென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு பேக் எடுத்திருந்திருப்பான். அந்த பேக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிரைவ் இருந்திருக்கும். அதான் வந்து அந்த ஹால்ஸ்டர் மறைச்சு வச்சது. சோ அந்த ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பானா ஒரு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்திருப்பான். அது வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. ஒரு ஆத்தரைசேஷன் பாஸ்வேர்ட் வந்து கேட்டுட்டே இருந்திருக்கும். இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிருந்திருக்காது. இவ என்ன பண்ணிருப்பானா இதுக்கு முன்னாடி ஒரு 4வது எபிசோட் நினைக்கிறேன், அந்த எபிசோட்ல இவளும் ஹால்ஸ்டன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பேகை வந்து எடுத்திருந்திருப்பாங்க. இந்த பேக்ல பாத்தீங்கன்னா இந்த ஆலிசன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த ஹார்ட் டிரைவ் வந்து பிரேக் பண்றதுக்காக நிறைய ஃபார்முலாலாம் போட்டு பார்த்திருந்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரு பாஸ்வேர்டு கீ எடுத்து தான் பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிரைவ் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜார்ஜ் வந்து இவங்க கூட தான் இருந்துட்டு இருந்திருப்பான், அவன் தான் வந்து உதவி கேட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க பிரேக் பண்ணி அதுக்குள்ள வந்து நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் வந்து வியூ பண்ணி பார்த்திருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் ஆலிசன் வந்து இதுக்கு பின்னாடி வந்து ஒரு உலகம் இருக்கு, இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கவங்க வந்து நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறாங்க சொல்லிட்டு வெளியில போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த டாக்குமெண்ட்டை பார்த்து அந்த பாஸ்வேர்டு கீயை போட்டு பார்த்துருப்பான், அது வந்து ஒர்க் ஆயிருந்திருக்காது. ஸோ இந்த பாஸ்வேர்டு கீயை வந்து எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு சொல்லி வந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான். இதுக்கு சரியான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து எப்பவுமே கஃபேல வந்து லூகாஸ்ன்னு சொல்லி ஒருத்தனை வந்து மீட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் கிட்ட உதவி கிட்ட சரியாக்கும் சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பானா இந்த டிரைவை நம்ம கூட வச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது, அதனால சொல்லிட்டு இந்த டிரைவ் வந்து அவங்க அப்பாவோட ரூம்ல தான் வச்சுட்டு இருந்திருப்பான். ஏன்னா அவர் வந்து இங்கே ஆர்கனைசேஷன்ல ரொம்ப நாளாக இருக்கவர், இவங்க அம்மா வந்து ஒரு ஃபிளேம் கீப்பர், ஆனால் இவர் வந்து இந்த ஆர்கனைசேஷனுக்கு சப்போர்ட்டாக இருக்கவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து இந்த மாதிரி ரகசியங்களை வந்து அவங்க பாதுகாத்துட்டு வந்தாலும் இது வந்து இவங்க அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து இந்த ஆர்கனைசேஷன் காரங்களை ஏவி விட்டாங்கன்னு நினச்சிட்டு தான் இவங்க அம்மா வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜூலியட்டுக்கு வந்து அவங்க அப்பா வந்து பிடிச்சிருந்திருக்காரு. ஆனால் இப்போ ஜூலியட் வந்து என்ன நினச்சிருந்திருப்பானா அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து நம்ம அப்பாவில் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ரூம்லையும் இருக்க கண்ணாடிக்கு பின்னாடி வந்து ஒரு கேமரா இருக்கு. ஸோ வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து அந்த கேமரா மூலமாக வந்து சைலோ ஆர்கனைசேஷன் காரங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி பார்த்து தான் நம்ம அம்மா கண்டுபிடிச்ச அந்த டெலஸ்கோப்பை வந்து ஆர்கனைசேஷன் காரங்க தெரிஞ்சு அவங்க வந்துருந்திருக்காங்க. அப்பா வந்து இதை சொல்லலன்னு சொல்லி வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பான். உடனே என்ன பண்ணியிருப்பானா மறுபடியும் அவங்க அப்பா பார்க்கறதுக்காண்டி போயிருந்திருப்பான். அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி மறுபடியும் கேட்டிருந்திருப்பான், இங்கே பாருமா அன்னைக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷன் காரங்கிட்ட நான் சொல்லலை, இதை வந்து உங்கள் அம்மா கடைசி வரை நம்பாமே போயிட்டான், நீனாச்சு என்னை நம்புன்னு சொன்னோன்னே உடனே இவ்வளோ வந்து நான் நம்புறேன்ப்பா, எனக்கு வந்து தெரியும் இங்கே இருக்க ஒரு கேமரா வச்சு தான் அவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து வேவு பார்க்குறாங்கன்னு சொல்லியிருந்திருப்பான். கடைசியாக அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்க பொண்ணு வந்து இவருக்கு திரும்ப கிடைச்சதுனால அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாரு நம்ம பீட்டரும். உடனே இவன் என்ன பண்ணியிருப்பானா இங்கே இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது, நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹார்ட் டிரைவை எடுத்துகிட்டு நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பான் வெளியில் போயிருந்திருப்பான். அட் த சேம் டைம் என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ஸ் என்ன பண்ணியிருப்பான் நிறைய ஆட்களை விட்டு இவளோட ஆஃபீஸ் ஃபுல்லாக வந்து தேடுதல் வேட்டை நடத்திருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த ஹார்ட் டிரைவை வந்து அவள் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா எல்லா பொருட்களையும் தூக்கி போட்டு உடச்சிருந்திருப்பாங்க. அப்போ இவளும் என்ன பண்ணியிருப்பானா அந்த பால் கூப்பிட்டோன்னே அங்கே போய் பார்த்துருந்துருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் உடஞ்சி கிடந்திருக்கும், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ரோட்டோகால் வந்து மீறுறீங்க, ஏதாச்சும் ஒரு சச்சு பண்ணுறீங்க
பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து முன்கூட்டியே வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், இதெல்லாம் பண்ணாம நீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்த சிலோ ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் பேக்ட்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டேஷன் இருக்கும் லா மாதிரி, அந்த லாவை தான் வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை மீறினா அப்படின்னா அவங்களை பிடிச்சி நம்ம ஜெயில போட்டலாம். அதனால இவன் என்ன பண்ணியிருப்பானா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த சிம்ஸா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அந்த சிம்ஸை பாக்கிறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு போயிருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த பொருள்கள்லாம் தூக்கி போட்டு உடச்சாங்க பாத்தீங்களா, அவனோட ஆளுக அங்க வந்து இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து இந்த சிம்ஸ் தானே. உடனே இவளும் பாலும் என்ன பண்ணியிருப்பானா, இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருந்திருப்பாங்க. இவன் வந்து இந்த ஆர்கனைசேஷனே ஒரு பெரிய ஆளு, இவனுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் அதோட ஹெட்டே வந்து இவன் தான். ஸோ இதுக்கு வரைக்கும் வந்து என்ன நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ் ஒருத்தவங்க இருப்பாங்க மேடோஸ்னு, அவங்களுக்கு கீழே தான் வந்து இவன் இருக்கான். ஸோ இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் வந்து அந்த ஜட்ஜ் மேடோஸ்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜூலியட் வந்து நினைச்சிட்டு இருந்திருப்பான். ஆனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஜட்ஜுக்கும் இவனுக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது, எல்லா பிரச்சனைக்கும் இவன் தான் காரணன்றதை வந்து அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பான். இவனை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இவன் வந்து எல்லாத்துக்கிட்டே வந்து சொல்லியிருப்பான் இந்த மாதிரி ஹார்ட் டிரைவ் வந்து யாரை வச்சிருக்கான்றது வந்து நீங்க கண்டுபிடிங்க சொல்லியிருப்பான். அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் வந்து சோதனை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியில போறவங்க எல்லாத்துக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா, வெளியில போனா பேக் வந்து சோதனை பண்றாங்க சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த லூகாஸ் கிட்ட வந்து கேட்டு இருந்திருப்பான். உதய கேட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவளோட ரூமுக்கு வந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் வந்து சொல்லுவான், இங்க பாரு இந்த மாதிரி இந்த ஹார்ட் டிரைவ் வந்து உன்னால ஓப்பன் பண்ண முடியுமா, நான் என்ன பண்ண சொல்லுன்னு கேட்டேன்னா, இதுக்கு வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர்லாம் வேணும், ஆனா என்னால வந்து இதை பண்ண முடியாது, இது வந்து ஐடி ஹெட்டோடது, அவரோட ஆத்தரைசேஷன் இல்லாம நான் பண்ணனா எனக்கு இருக்கிறது என்னோட அம்மா மட்டும்தான், அவங்களே தான் அவங்க கொண்டுட்டாங்கன்னா நான் என்ன பண்ண சொல்லி அவன் வந்து அழ ஆரம்பிச்சிருப்பான். நீ என்ன அப்படி பண்ற, இங்க பாரு நீ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கஃபேல உட்காந்துக்கிட்டு வெளியில என்ன இருக்கு சொல்லி நீ யோசித்துட்டு இருக்க, ஆனா அதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ஹார்ட் டிரைவ்ல இருக்கு, நான் நம்புறேன், இதை வந்து பிரேக் பண்ண மட்டும்தான் நம்மளால அதை பார்க்க முடியும் கேட்டிருந்திருப்பான். ஆனா வந்து என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்திருப்பான். உடனே அவன் என்ன பண்ணியிருப்பானா, டக்குன்னு அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு அதுக்குள்ள இருக்க அந்த கேமரா எடுத்து காமிச்சிருப்பான். இங்க பாரு உனக்கு புரியலையா, இது மூலமா தான் அவங்க வந்து நம்மளை வந்து வேவ் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்றது அவங்க சரினா, இதை வந்து நம்ம பிரேக் பண்ணாதான் நமக்கு இது பின்னாடி இருக்க உண்மை வந்து கண்டுபிடிக்க முடியும், நீ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி அவன் கேட்டிருந்திருப்பான். ஆனா அவன் வந்து என்னால முடியாதுன்னு சொல்லி இருந்திருப்பான். என்ன பண்ணிருப்பான், டக்குனு வெளியில போயிருந்திருப்பான். அவன் போனோன்னு இவனும் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பான், ஒருவேளை இருக்குமோ சொல்லிட்டு டக்குனு வெளியில போயிருந்திருப்பான், அவளை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க போன அந்த கொஞ்சம் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த ரூம்குள்ள வந்திருப்பாங்க. அப்ப இவன் சொல்றது உண்மைதான் போல, நம்ம இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அவனு தேட ஆரம்பிச்சிருப்பான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சிம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பானா, இந்த குளோரியா கிட்ட தான் போய் ஃபர்ஸ்ட் கேட்டிருந்திருப்பான். குளோரியா கிட்ட போய் கேட்டோன்னே இந்த மாதிரி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமா இந்த மாதிரி அவன் வந்தான், அவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த வெண்ட்டுக்குள்ள வந்து ஒரு பேக் எடுத்துட்டு போனான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவன் அப்படியே வெளியில போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மறுபடியும் செக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவ பக்கத்துல போகும்போது உங்க பேக் வந்து காட்டுங்க சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. அப்பதைக்கு பாத்தீங்கன்னா என்னையே வந்து நீங்க செக் பண்றீங்களா, நான் வந்து செரிப்பாச்சு அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருந்திருப்பான். செரிப்பா இருந்தாலும் நீங்க வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும், உங்க பேக் காட்டுங்க சொல்லி இருந்திருப்பாங்க. அப்பதைக்கு பாத்தீங்கன்னா அந்த பெனார்ட் வந்திருப்பாரு, அவர் வந்தோடனே வந்து வழி விடுங்க சொன்னோடனே அவங்களும் வந்து விட்டு இருந்திருப்பாங்க. இவன் கிட்ட வந்து இவங்க கூட சொல்லியிருந்திருப்பான், இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த சிம்ஸ் தான், நான் கூட ஜட்ஜ் மேடஸ் தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்க வந்து இந்த சிம்ஸ் தான் சொல்லியிருந்திருப்பாங்க. உடனே என்ன பண்ணிருப்பான், நம்ம வந்து இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்க அந்த ஃபார்மிங்க வந்து கூட்டிட்டு போயிருந்திருப்பான். இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல இவ சின்ன வயசா இருக்கும்போது இவளும் இவங்க அம்மா வந்து அந்த தோட்டத்துக்கு வந்திருந்திருப்பாங்க பாத்தீங்களா, அங்கதான் வந்து இவங்களை மறுபடியும் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லியிருந்திருப்பான், இதுக்கு பின்னாடி வந்து ஜட்ஜ் மேடர்ஸ்லாம் கிடையாது, இவன் தான் காரணம் சொன்னோடனே அப்பதான் அவன் சொல்லுவான், அவன் தான் காரணமா, அதனாலதான் வந்து அந்த ஹார்ட் டிரைவ் வந்து திருடிட்டு இருக்கான்னு கேட்டோன்னே, ஹார்ட் டிரைவா இது எப்படி உங்களுக்கு தெரியும் இவன் வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா ஜெயில இருந்த அந்த சிம்ஸ் பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த ஜட்ஜ் மேடர் சொன்னது உண்மைதான், இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து சிம்ஸ் வந்து கிடையாது, யாரோ ஒருத்தன் சொல்லி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, அந்த பயப்படுற ஆளு நீ தானடா சொல்லிட்டு அவன் வந்து பேசுவான். உடனே இவன் என்ன பண்ணிருப்பானா, ஆமா நான் தான், உடனே அந்த பேக கூட சொல்லி கேட்டோன்னு இவன் என்ன பண்ணிருப்பானா, அது கிடைக்கான்னு சொல்லிட்டு வேகமா ஓட ஆரம்பிச்சிருப்பான். இவன் வந்து நிறைய ஆளுகளையும் கூட்டி இருந்திருப்பான், அவங்களும் துரத்திட்டே போயிருந்திருப்பாங்க, அவளை வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேகை வந்து சிம்ஸ் வாங்கி வச்சுப்பான், இவளை வந்து விலங்கு மாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பால் தான் வந்து கூட நின்றுட்டு இருந்திருப்பான். இந்த பாலுக்கு வந்து ஒரு நோய் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனால வந்து டக்குனு அவளோட கையை வந்து பிடிச்சிருக்க முடியாது, மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருந்திருப்பான். இதை தெரிஞ்சுக்க நம்ம ஜூலியட் என்ன பண்ணிருப்பானா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு டக்குனு இந்த சிம்ஸ் வந்து திரும்ப அவனோட பேக பிடிங்கிட்டு வேகமா ஓடி போய் அந்த ஸ்டேர் கேஸ்ல நின்று கீழே குதிப்பான். அப்படியே இந்த எபிசோடும் முடிஞ்சிடும்.